Hi, hello, welcome, Nadi viewers. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கலாம்பு சிட்டி சென்டர்ல ஸ்கோப் சினிமாஸ்ல தான் இருக்கோம். சோ இன்னைக்கு நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கை படைப்பாளியான நவயுகாவுடைய குறுந்திரைப்படமான சிவப்பு பெட்டி அப்படின்னு ஒரு மூவியோட ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் தான் இன்னைக்கு நடந்திருந்தது. சோ இந்த மூவியை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியோட எண்டில் ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சாங்கும் பாடி இருந்தாங்க. சோ வாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தவங்க கிட்ட உங்களுடைய பார்வையில இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். உண்மையாவே வந்து நான் அந்த மலையக பிரச்சனைகள் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படி எனக்கு ஒரு கடமை இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு தேடிட்டு போகும்போது உண்மையாவே அது என்ன சொல்றது 200 வருஷம் காணாம வைக்கப்பட்ட ஒரு பெட்டியை நான் கண்டேன் அப்படின்னு தான் நான் அதை எனக்குள்ள அதை அப்படிதான் ஃபீல் பண்றேன் நான். ஸோ நிறைய பேர் அதை கண்டிருந்தாங்க, நிறைய பேர் அதுக்காக வேலை செய்திருந்தாங்க. ஆனா அதை ஒரு படைப்பா கொண்டு வர்றது வந்து நல்லது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏனென்றா அதை வச்சு நிறைய பேர் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணலாம், அது ஒரு டூலா பாவிக்கலாம். ஸோ நான் இங்க செய்திருக்கிறது வந்து யாரு வேணாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம், யாரு வேணாலும் இதை எடுத்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கவோ அது சம்பந்தமா பேசவோ எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். ஸோ சில படைப்புகள் வந்து சமூகத்துக்கான படைப்புகளா இருக்கும் இல்லையா, ஒரு சமூகத்துக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கானதா இருக்கலாம். ஒரு சின்ன விதையை நாங்க போடும்போது அது ரொம்ப பெரிய இடங்களுக்கு போகும் இல்லையா. யாரோ ஒருத்தங்க வந்து செய்த ஒரு விஷயத்தை நாங்க தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப சுரேஷ்குமார்ன்றவங்க வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அதை நான் அந்த ஆர்டிக்கலை நான் பாக்குறேன். பார்க்கும்போது நான் அதை வச்சு நான் ஒரு ஷார்ட் பிலிம் செய்யறேன், பிறகு ஒரு ஜட்மெண்ட் வருது, அதை பார்த்துட்டு நிறைய பேர் இதை பத்தி பேசணும் என்று சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்காக நிறைய பேர் வேலை செய்திருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு கொலபரேட்டிவான ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா இருக்கும்போது அது ரொம்ப பெரிய மாற்றத்தை இன் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் என்ன தேவையுமே உண்மையாவே இதில். ஸோ அதை தான் செய்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரியான முக்கியமான ஒரு விடயம், அதாவது மலையக தமிழர்களின் பிரச்சனை வந்து இப்போ அவங்க வந்து 200 வருடம் ஆகுது, ஆனால் அந்த கட்டமைப்பு ரீதியான இருக்கிற சிக்கல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குறும்படத்தை அவங்க வெளியிடுறது முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. மலையகம் ஒரு கிளீஷேடான ஒரு விஷயம் அடிக்கடி வரும், ஆனால் இவங்க ஒரு குறிப்பான ஒரு இந்த முகவரி தோட்ட தொழிலாளர்களில் இருக்கிற பிரச்சனைகளை முகவரி சம்பந்தமாக கதைக்கிறது வித்தியாசமாக இருந்தது. அது நான் நினைக்கிறேன் மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விடயம். ரொம்ப அருமையான படம், நல்ல ஒரு படைப்பை செஞ்சுருக்கிறாங்க. அதில் என்னோட ஹஸ்பண்டும் நடிச்சிருக்கிறாரு, செல்வராசுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண் கலங்கி பார்த்தது இந்த படம். நவயுகா அவங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், நல்லா செஞ்சுருக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நானும் மலையகத்தில் தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி நிகழ்வு வந்து நானும் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இப்போ ஒரு நீங்கள் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு மலையத்துலேருந்து, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டால் டிரெக்டர் சொல்லுவார், இந்த நூறுலியன் சொல்லுவார், கொஞ்சம் தாண்டி போனால் அட்டன்வார், அதுக்கப்புறம் தாண்டி போனால் ஒவ்வொரு இடமே சொல்லிடுவார். அப்படி கடைசியாக தேடி பார்க்கும்போது ஒரு அட்ரஸ் கடைசியாக எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பண்ராஜ் எஸ்டேட் டிக்கோயா அப்படின்னு தான் இருக்கும். இப்போ அந்த இடத்த வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறது, இப்போ வெள்ளத்தை கொழும்பு அப்படின்னா ஒரு ஆள் கண்டுபிடிக்கலாமா, பேரை மட்டும் சொல்லணும் கண்டுபிடிக்கல எத்தனை, அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயம் தான் இது. அந்த விஷயத்தை வந்து ஒரு ஆர்ட்டாக நல்லா இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இல்லைன்ட்டு அவங்களுக்கே உணரல. நிறைய மலையத்தில் இருக்கவங்க கூட நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான விஷயமே தோணலை. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவங்கள்ட்ட ரீச் ஆகும்போது ஓ நம்மளுக்கும் இது வந்து முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் அண்ட் கங்க்ராச்சுலேட் ஹர் கிரியேட்டிவ் அப்ரோச் டு திஸ் இஷ்யூ விச் ஹேஸ் பீன் ப்ரிவெலிங் ஃபார் த பாஸ்ட் 200 இயர்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஐ இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ சிட்டிசன் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ தட் we have created as Sri Lankans for ourselves, but some people 200 years ago that has planted this issue among us and has left us, but then we have to unfortunately face it at this rate. The movie, as all of us can see, is addressing an issue that must be solved as soon as possible. So congratulations to Nava and the team for presenting it in this creative manner. I'm glad to be here. Indha padatha porutha mattile unmeyila vandu malayaga tamilargaludaiya indha 200 varsha kaalathukulla irundhukoodiya மிக முக்கியமான ஒரு பிரச்சனையான அந்த தபால் ரைட் முகவரி, அந்த முகவரியை பற்றி பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அதாவது வந்து தேடல்களுக்கு மூலமாக வந்து இப்படியான பிரச்சனை இருக்குன்றத ஒரு ரிசர்ச் மூலமாக தேடி கண்டுபிடித்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க நவயுகா. ஸோ மிக சிறந்த ஒரு தேடல், அந்த தேடலுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த படம் வந்து வெளிவந்திருக்குது. மிக தத்ரூபமாக அந்த டைமில் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுக்கு பிற்பாடு வந்திருக்கக்கூடிய பல காலங்களுக்கு இடையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான அந்த தபால் வழங்குற
செய்கிறது பங்கீடு செய்கிறதோட தொடர்பான பிரச்சனையும் மிகச்சிறப்பாக அப்படியே வெளிக்கொணர்ந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சமூகத்தில் வந்து இதுக்கு அடுத்த கட்ட கலந்துரையாடலுக்கான களத்தை ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றது தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேடமான விஷயம். சிவப்பு பேட் இலங்கையில் முகவரி இல்லாமல் வாழும் மலையக மக்களுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில், சர்வதேச மத்தியிலே மலையக மக்களுக்கான விழிப்புணர்வு. முகவரி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் எப்படி இருக்கா முகவரி இல்லாமல்? இப்போ எனக்கு ஒரு முகவரினா எங்கள் அப்பா பேர், இனிஷியல் இல்லாமல் வர முடியாது. ஸோ ஒவ்வொருவருடைய முகவரிலையும் இனிஷியல் மாதிரி அவங்களோட இருக்கணும். குறிப்பாக இயக்குனர் நவாக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன், ஏன்னா இனி இந்த பாத்திரத்துக்கு தெரிவு செஞ்சு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. நன்றி. நான் வந்து ஒரு 15 வருஷம் போல் அந்த ஃபீல் இருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப குறைவு. எல்லாமே வந்து ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கூட வந்து எல்டிடி கேரக்டர்ஸ் மாதிரி தான் அப்படி நடிச்சிருக்கேன். கூட இங்கே யுத்த போராளி அப்படிங்கிற மாதிரி தான் மெயினாக நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறேன். நவைகாட்ட இல்லை இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் மிஸ் பண்ணிக்கல. கண்டிப்பாக பண்ணணும் நவைகா அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து மலையக பக்கத்துலேருந்து வந்தவேன். அங்கே உள்ள மக்கள்கிட்ட இன்னும் வந்து ஒரு உண்மைக்குமே ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறனால ரொம்ப கவலையான விஷயம் அது. அந்த அது வந்து ரொம்ப ஒரு மனசில் பாதிப்பான விஷயம். எங்களுக்குமே அது பின்புலத்தில் எங்களுக்குமே அது நிறைய பேருக்கு இருக்குது. அது அந்த ஒரு வழி வந்து எனக்கு இருக்குது. அப்போ நான் வந்து மலையக மக்களுக்காக இந்த மலையகத்தில் பொறுத்ததுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே கண்டிப்பாக. சார் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இதை பண்ணணும். அவங்க என்னையும் இளங்கோவை தேர்ந்தெடுக்கிற நேரம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படி எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும், நீங்கள் ஓவராகவும் போகக்கூடாது, ஒரு ஒரு லெவலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுன்னா ஒரு மனசு ஒரு வழி இருக்கும், அதை நீங்கள் பெருசாக காட்டவும் கூடாது, ஒரு இதாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது சொல்லிடுவாங்க. நவயுகோட எனக்கு பிடிச்ச விஷயம் அது. அவங்க கூட வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப ஆசை பிடிச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பேசப்படுற விஷயமா அவங்க பண்ணுவாங்கிறதுக்காக நான் ஓகே பண்ணேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். முதலாவது ஷொக்கான விஷயமே இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், என்னடா 200 வருஷமாக அவங்களுக்கு அட்ரஸ் இல்லையா அந்த விஷயம் இஷ்யூ எனக்கு உண்மையில் தெரியாது முதல்ல. ஸோ அதை பார்த்த உடனேயே நான் முதலாவது ஷொக்காக இருந்தது. ரெண்டாவது இதில் ஸ்கிரிப்ட் ஒர்க், நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் சரியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து தனியாக ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், எங்கேயுமே எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ எல்லாமே ஸ்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது நின்ற இடத்துலையே நிற்கிறோம் அப்படின்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. இந்த டிஸ்கஷனில் ஃபுல்லாக நாங்கள் இருந்தோம். ஸோ அப்போவே இந்த பிஜிஎம் செய்யும் போதே இந்த முத்தமா சோங், இந்த இன்றைக்கு பாடின இந்த முத்தமா சோங், இந்த சோங் கட்டாயம் செய்கிறது அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற அளவு தூரத்துக்கு, அதுவும் படத்துக்காக இல்லைன்னு சொன்னாலும் அதை தாண்டி வெளியில் செய்கிறது என்று யோசிக்கிற அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ப்ரொஜெக்ட் இது. ஹோப்ஃபுல்லி முடிஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. அடுத்தது மியூசிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு கதையை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் போதும் சரி, அதை கண்டினியூஸாக பார்க்க வைக்கிறதுக்கும் சரி, அதுக்கு தான் உண்மையிலேயே பிஜிஎம் தேவையானது சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் முயற்சி பண்ணேன், எனக்கு பார்க்கக்கூடியமாக இருந்தது ஸ்டார்ட் டு எண்ட். ஸோ மட்டாக்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.